Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 6 Applications of Differentiation Exercise 6.1 la fourth question eppadi solve pandradhu in the video la paakala. If the demand law is given by p is equal to 10 into e power minus x by 2, then find the elasticity of demand. So elasticity of demand கண்டுபிடிக்கணும், அதாவது eta d demandனால d, சரிங்களா? இதோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இந்த சம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, given என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதலாம். p is equal to 10 into e power minus x by 2. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா eta d தான் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, eta d ஓட ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம், minus p by x into dx by dp, சரிங்களா? இதில் p ஓட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, x வந்து அதே தான். இப்போ dx by dp இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ dx by dp இல்லை நம்மக்கிட்ட, ஆனால் dp இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது 1 இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் 1 dp by dx, அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் p வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுற, அப்புறம் தலைகீழே எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படி தான் பண்ண முடியும். ஸோ இப்போது 10 இருக்குது, இதை கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2, e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண e பவர் எக்ஸே தான் வரும். ஆனால் e பவரோட ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்குது, அப்போ இதை திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 2 டேபிளில் 2 1s are 2 5s are மைனஸ் 5 1s are 5 e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. கண்டுபிடிச்சது dp by dx, பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும், dx by dp. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா 1/dp/dx, புரியுதுங்களா? இதை 1/ல எழுதணும், மைனஸ் எழுதிக்காங்க, 1/, இந்த ஃபுல் வேல்யூ எழுதிக்கலாம், 5 into e power minus x by 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு dx by dp தெரியும், p ஓட வேல்யூ தெரியும், x வச்சு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இந்த ஃபார்முலாவில் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், eta d is equal to minus p ஓட வேல்யூ என்ன, 10 e power minus x by 2 divided by x, சரிங்களா? into minus 1/5 into e power minus x by 2. இங்கே ஒரே வேல்யூ இருக்கா, கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அடுத்த லைனில் ப்ளஸ்ன்னு மாறிடும். 5 1 டைம் 5 2 டைம், அப்போ 2/xன்னு கிடைக்கும். இதான் eta d ஓட வேல்யூ. சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஃபார்முலா மட்டும், எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஃபார்முலா மட்டும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், சரிங்களா? இது தெரிஞ்சால் நம்ம வந்து எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? சம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.